நடிகர் கவினை வச்சு டாடா படத்தை இயக்கிய டைரக்டர் கணேஷ் கே பாபு அவர்களோட இயக்கத்தில் லைகா ப்ரொடக்ஷன் புதுப்படத்தை சைன் பண்ணியிருக்கிறதா அஃபீஷியலாகவே படத்தோட டைரக்டர் மற்றும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. இவருடைய முதல் படமான டாடா படத்தோட ரிலீஸோட சக்ஸஸ் நாளன்னைக்கே இதுவும் நடந்திருக்கு. ரெஜியன் மூவிஸ் தமிழ்நாடு தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டாடா படத்தை. இப்போ லைகா ப்ரொடக்ஷனில் டாடா படத்தை இயக்கிய டைரக்டர் கே கணேஷ் பாபு அவர்கள் புதுப்படத்தில் சைன் பண்ணியிருக்காரு. டாடா படம் தியேட்டரில் வெளியாகி மக்களிடையே நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை பெற்றிருக்கு. மார்ச் மந்த் எண்டில் 4 பெரிய படங்கள் வெளியாகிறதா இருக்குது. ஹாலிவுட் படமான ஜான்விக் பாகம் 4 மார்ச் 24ஆம் தேதி தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் சிம்பு நடிப்பில் 10 தளப்படம் மார்ச் 30ஆம் தேதியும் வெற்றி மாறனோட இயக்கத்தில் சூரி மற்றும் விஜய் சேதுபதி நடித்த விடுதலை பாகம் 1 மார்ச் 30ஆம் தேதி வெளியாகிறதா இருக்குது. மற்றும் நாணி மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் தசரா படம் மார்ச் 30 வெளியாகுது. இந்த 4 படங்களும் மார்ச் மந்த் எண்டில் தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ் மற்றும் ஒரிஜினல் தமிழ் மூவிஸ் தியேட்டரில் வெளியாகிறதா இருக்குது. சூர்யாவோட 42வது மூவி டைரக்டர் ஷிர்தே சிவாவோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங் சூர்யா அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துலேருந்து ஆட்கள் தேவைன்ற மாதிரி அஃபீஷியலாக ஒரு படக்குழுவினர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வயசு 25லேருந்து 55க்குள்ளே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாடி மசில்ஸ் உள்ள ஆளாகவும் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வித் பியட், நல்ல ஒரு லாங் ஹேரோட அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கீழே இருக்க மெயிலுக்கு உங்களுடைய கரண்ட்டான ஃபோட்டோஸ் அமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கால் பேக் பண்ணுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. டிசியில் அப்கமிங்காக வெளியாக இருக்க த ஃப்ளாஷ் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 16ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக இருக்கிறதா இப்போ ரிலீஸ் பண்ண போஸ்டரில் மென்ஷன் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. ஃபாஸ்டக்ஸ் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. தமிழ் ட்ரெய்லரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். மே 19ஆம் தேதி 2023 இந்த வருஷம் இந்த படம் தியேட்டரில் வெளியாகிறதா இருக்குது. நடிகர் ராகவாலரன்ஸோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் வெளியாக இருக்க படம் ருத்ரன். ருத்ரன் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடாத பாட்டெல்லாம்ன்ற சாங்ஸ் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் கதிரேசனோட இயக்கத்தில் இந்த படம் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாகிறதா இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபுல் சாங் வெளியிடுறதா இருக்காங்க.